ஏய் மாலதி உன்னை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்காரு என்ன பார்க்கவா ஆமா உன்னை பார்க்கத்தான் வா பக்க பக்க பரவசமா இருக்குது என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி இப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை திவ்ய தரிசனம் உன் சந்தோஷம் எனக்கு புரியுது நீ ஜெயிலுக்கு போனா திருந்து வேண உன்னை பிடிச்சு கொடுத்த இப்ப நானே ஜெயில இருக்கேன் எந்தாவது கள்ளச்சாராய கேஸ் ஒரு வருஷத்துல முடிஞ்சு போச்சு ஒன்றது பெரிய மேட்டர் எத்தனை வருஷமோ யாருக்கு தெரியும் அதை நினைச்சு பார்க்கும்போது என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு அப்படியே புலகாங்கிதமா இருக்குது வருட்டா ஒரு நிமிஷம் தேங்க்ஸ் எதுக்கு இது வரைக்கும் யாருமே என்ன பார்க்க வரல என் பேரண்ட்ஸ் கூட வந்து பார்க்கல அட்லீஸ்ட் நீ திட்டுறதுக்காவது என்ன வந்து பாத்தியே அதுக்குதான் அதுக்காக தினமும் உன்னை வந்து பாப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத ஒன்னு சொல்லட்டுமா உன்னை பார்த்தா இந்த தப்ப நீ பண்ணிருப்பேங்கிறத என்னால நம்பவே முடியல ஒருத்த மூஞ்சிய பார்த்ததுமே அவன் குடிகாரனா இல்லையான்னு சொல்றவன்னா ஒன்ற விஷயத்துலதான் எனக்கு குழப்பமா இருக்குது உண்மை என்னன்னு தெரிஞ்சா தெளிவாயிடும் அத உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லா இடத்துலயும் கிடைச்ச ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாம் எவிடன்ஸ்க்காக என் வீட்டு ட்ரால சேர்த்து வச்சேன் அதான் பின்னாடி எனக்கே எதிர அமைஞ்சது ட்ரக்ஸ் மொத்தமா சப்ளை பண்ற கேங் எதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு பிளான் பண்ணி ட்ரக்ஸ் வாங்கி விற்கிற வியாபாரியா அந்த ஏரியாவுக்கு போனேன் தலைவா நான் லோட்டா குமார் பேசுறேன் நான் இருக்கிறப்ப சரக்கு எங்கேயாவது நிக்குமா நீங்க கை நீட்டுற ஸ்பாட்டுக்கலாம் சரக்கு கன் மாதிரி போய் சேர்ந்துடும் இதுக்கு மேல வரக்கூடாது இங்கே போதை பொருளை விற்கிறது தப்பு அதை வாங்கி யூஸ் பண்றதும் தப்பு சரக்கு வாங்க பூச்சா ஒரு பொண்ணு வந்துருக்குது வர சொல்லிட்டா நான் பிஸியா இருக்கேன் சரி தலைவா ஏய் பூச்சா யாருக்கும் சரக்கு கிடையாதான் நீ கிளம்பி போயினேரு போ அவரு இங்க என்ன அவர் தான் எங்க குரூப்புக்கு தலைவர் கிளம்பு போன்றான்ல ஏய் எவனாவது கேடி பக்தர் விளை செஞ்சீங்க கடல் மீனுக்கு சோறாக்கி சாப்பிடுறீங்க சரக்கு அடிச்சியா ஒன்னதாண்டா எல்லாத்தையும் இருக்கிற பிடிக்கடா புரியலாம் எல்லா ஆதாரமும் இருந்த என் செல்போனையும் உடைச்சிட்டாங்க ஏண்டி ஏதோ என் ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக டொனேஷன் கொடுத்தா ஏ ஏரியாலே வந்து சிஎடியோல பாக்குறியா ஏய் நம்ம வேலைய காட்டுங்கடா ப்ளீஸ் வேண்டாம் Thank you.
மயக்கம் தெளிய தெளிய ட்ரக்ஸ் ஊசி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் காலேஜ் பேக்ல ட்ரக்ஸ் வச்சு ரோட்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. போதைக்கு அடிமை, போதை பொருள் வியாபாரின்னு என்னை அரெஸ்ட் பண்ணி என் மேலே அநியாயமாக பழி சுமத்துனாங்க. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. என்னோட படிப்பு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. ட்ரக்ஸ் மயக்கத்திலேயே எல்லாம் முடிச்சு போச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம்தான் நான் முழுசா மயக்கத்துலேருந்து தெளிஞ்சேன். தெளிஞ்சு பார்த்தா நான் ஜெயிலில் இருந்தேன். இந்த உண்மையெல்லாம் என் கூடவே செத்து போயிடும்னு நினச்சேன். நல்ல வேலை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நான் செத்தா கூட நிம்மதியாக சாவேன்.